வணக்கம் நான் சித்தூர் முருகேசன். நம்ம கிட்ட ஒரு தம்பி வந்து போறாப்ல. இன்னொரு தம்பியினுடைய தம்பி. நான் வாய் தவறி நான் இந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகலாம்னு ஸ்கெச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்னப்பா பேசுறேன்ட்டேன். நம்ப முடியல அவரால். நீ எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும் அப்படின்னு கேட்குறாப்புல. அதுக்கு அவருக்கு என்னுடைய செயல் திட்டம் என்னன்னு சொல்ல போறேன். அவர் வந்து குறுக்க வந்து சில கேள்விகளை கூட கேட்பார், ஆடியோ வரும், அசடிகிரின்னு வச்சுக்கோங்க. அப்படி முதல்ல வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். அப்போ வந்து டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுருந்தேன். மாமலாம் ஒரு டெய்லர்கள் எல்லாம் பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துன்னு ஏதோ மொக்க போட்டுக்கணும், சினிமா பற்றி பேசிக்கின்னு, சூப்பர் ஸ்டார் ரஜினியா சிரஞ்சீவியா இது மாதிரி பேசின்னு கிடக்கும். அப்போ அந்த ஏரியாவுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு பேரும் எஸ்கே பையன் வந்துட்டாங்க. அந்த பையன் வந்து இந்த பெரம்பு கூட பண்ணுறாங்க தெரியுமா, ஊஞ்சல் எல்லாம் பண்ணுறாங்க பாரு, அந்த வேலைக்காரன் நல்லா சம்பாதிப்போம். அந்த பொண்ணுக்கு வந்து மைனாரிட்டி மைனர், அப்போ ஏதோ மூணு நாளில் நாலு நாளில் ஏதோ மேஜர் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏரியாவில் ஒரு வீட்டில் குடி வச்சுருக்கோம். இப்போ என்னோட இருந்தவங்க அவங்கெல்லாம் இப்போ பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க. அன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள், நான் ஒன்றும் ரவுடி கிடையாது, பொறுக்கி கிடையாது, புறம்பு கிடையாது. அப்போது ஒருத்தன் சொன்னான், மச்சான் அவன் ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப வீக்காக இருக்கிறான், ராத்திரி செகண்ட் ஷோ பார்த்துட்டு நான் கதவு தட்டி அவனை ரெண்டு தட்டு தட்டிட்டு அந்த பொண்ணை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னான். அப்போ என் பொசிஷன் வந்து என்னடான்னா, அதுக்கு முன்னே நானும் புறம்போக்கு தான், அதாவது இந்த மாதிரி கிடையாது. நம்ம மேட்ரு என்னடனா பசி எடுத்துச்சா சாப்பாடு, எங்கே சேல்ஸ்ன்னு போட்டுக்கிறானோ சாப்பாடு தயார் அப்படின்னு போர்டு போட்டிருந்தா போய் கேட்குறோம், பிளேட் மீல்ஸா ஃபுல் மீல்ஸா எவ்வளோ, இந்த அப்படி அந்த ஸ்டைல் இந்த மாதிரி பிச்சைக்கார வேலைலாம் பண்ண மாட்டோம். அதையும் விட்டுட்டேன். அப்போது இந்த சம்பவம் நடக்கும்போது அதையும் விட்டுக்கிறேன். பத்தினி அது ஆஞ்சநேயர் பக்தர், ஜெய் ஆஞ்சநேயா. அவன் அதை மாதிரி சொன்னதும் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, ஒரு மனுஷன் மூளையில இந்த அளவுக்கு கெட்ட எண்ணம் வருமா? யார் பெத்த புள்ளையோ, அவன் அந்த பொண்ணை லவ் பண்றான், அதை கூப்பிட்டு வந்து பொறுப்பா வச்சு மேஜர் ஆனதும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு வெயிட் பண்றான், அவளை போய் கெடுத்து சீரழிக்கிறதுல உனக்கு என்ன லாபம் நாய? வீட்டுக்கு போயிட்டேன். அன்னைக்கு நைட்டெல்லாம் தூங்கல. ஐயோ, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து பேய் மாறி, இந்த பேய்களுக்கு ஒய்யால ஒரு வேலை கொடுத்துணும், வேலை கொடுக்கல இந்த நாடு சுடுகாடாயிடும். வேலை வெட்டி இல்லாததுனால தானே இந்த வீட்டில் அப்பா அம்மா தண்டை தீனி போடுறதுனால தானே இந்த நாயை கும்பிட்டு டெய்லர் ஷாப்பில் வந்து மங்களம் பாட்டு இதுக்கே கிளியுதுன்னு வச்சுக்கோ, இதுவே ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யறதான் ஷோருன்னு வச்சுக்கோ. அப்போ இந்த மாதிரி யோசனைலாம் வருமா? படுத்ததும் ஆன்னு தூக்கம் வரும் கரெக்டா? என்ன வேலை கொடுக்குறது, என்ன வேலை கொடுக்குறது? இப்பவே மாத்த எவனும் வேலை இல்லை, வெட்டி இல்லை, என்ன வேலை கொடுக்குறது அப்படி யோசிச்சு இருக்கும்போது வந்து உதயநிதி, சாரி உதயமூர்த்தின்னு ஒருத்தர், எம்எஸ் உதயமூர்த்தி ஒருத்தர், அவர் பாவம் ஜப்பான் கிப்பான்லாம் பெரிய தொழிலெல்லாம் பண்ணிட்டு அவர் ஒரு ஜூரி ஆகிட்டு இந்தியாவில் வந்து இந்தியா ஏன் இப்படி இருக்குது, இப்படி இருக்கக்கூடாது, நதிகளெல்லாம் இணைச்சிட்டாக்கா விவசாயம் நல்லா இருக்கும், விவசாயம் நல்லா இருந்தால் நாடு முன்னேறிடும் அப்படின்னு ஒரு ஊராக போய் மீட்டிங் பேசினிருப்பார். இப்போ சாதாரணமாக நம்ம கவர்மெண்ட்டு ஒரு காவா கட்டணும்னு வச்சுக்கோ, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிப்போர்ட் கேட்பாங்க, அது நடக்குமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு எவ்வளோ செலவாகும், அதுக்கு ஒரு ரிப்போர்ட் கேட்பாங்க, அதுக்கு இதுக்கெல்லாம் பிடிக்கும், 1 வருஷம் 2 வருஷம் பிடிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த காவா எவன் நிலத்து மேலே வருதோ அவனுக்கெல்லாம் நஷ்டீடு கொடுக்கணும்ல, நஷ்டீடு கொடுத்து தான் அந்த நிலத்தை வந்து அரசாங்கம் எடுத்துருந்து காவா வெட்ட முடியும். இந்த ரேஞ்சில் போனால் இப்போ இந்தியா மேலே பார்த்துருக்குறதில்ல, மேலே வந்து கங்கா யமுனா சிந்து எல்லாம் இருக்கும், வருஷம் வருஷம் வெள்ளம் வந்து நாசமாக போகும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா சவுத் இந்தியா பக்கம் குட்டி கழிவுத்துக்கு தண்ணி இருக்காது, அங்கே வெள்ளத்துக்கு நிவாரணம் கொடுக்கணும், இங்கே வறட்சிக்கு நிவாரணம் கொடுக்கணும். இதே அங்கே இருக்கிற அந்த கங்கா சிந்து பிரம்மபுத்திரா இந்த நதிகளை கொண்டாந்து இந்த காவேரி இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து குறைச்சிட்டாக்கா அங்கேயும் வெள்ளம் இருக்காது, இங்கேயும் வறட்சி இருக்காது,
இதை கவர்மெண்ட் வந்து தன்னுடைய ரொட்டீன் ஸ்டைலில் பண்ணால் 100 வருஷம் பிடிக்கும். எத்தனை வருஷம் பிடிக்கும்? 100 வருஷம். 100 வருஷம் பிடிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது பேர் என்ன, நல்ல பேர், ஃபர்ஸ்ட் அதுக்கு ஸ்ரீராம் சாகர்னு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ போலவரம் ப்ராஜெக்ட், இப்போ அதுக்கு வயசார் பேர் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் தான் இது பண்ணதுன்னா, எவனோ காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் எவனோ பண்ணிக்கிறான் நாட்டு நாட்டில். அதுக்கப்புறம் NTR வந்தார், NTRக்கு அப்புறம் சந்திரபாபு நாயுடு வந்தான், சந்திரபாபு நாயுடுக்கு அப்புறம் வைஎஸ்ஆர் வர்றார். எத்தனை வருஷம் போச்சு? அதுக்கப்புறம் ராஜசேகர் ரெட்டி வந்து கோவணத்தை ஈத்து கட்டிக்கின்னு கோதாவில் இறங்குறாரு. அதுக்கப்புறம் ஏதோ நோண்டுறாங்க. சந்திரபாபு நாயுடு ஒரு 5 வருஷம் கதை பண்ணான். சோமவாரம் போலவாரம் டே அப்படின்ட்டு ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் ஏசி பஸ்ஸில் கூட்டு போய் சோத்தை போட்டு சீனை காமிக்கிட்டு அண்ணா பார்க்கறதுக்கு போனால் உடனே 4 பொக்கலைகள் வந்து சுவையும் 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 சுத்தம். சினிமா வேலை மட்டும் நடக்கலை. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி கோதாலை இறங்கியிருக்கிறான், வேலை ஆகும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி இந்த விஷயத்தில் நடந்தா அந்த கங்கையிலேருந்து காவேரி வரைக்கும் காவா வெட்டுறதுக்கு எத்தனை 1000 கிலோமீட்டர் தெரியாது, எனக்கே தெரியாது. ஜாகிரஃபியில் நான் வீக்கு. 100 வருஷம் பிடிக்கும் மினிமம். அதுக்குள்ள கங்கையே காஞ்சி போயிடலாம், இல்லை காவேரிலேயே வெள்ளம் வந்துடலாம், ஏதோ ஒன்று நடக்கும். புரியுதா? இதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம பிரச்சனை என்ன, இந்த பொறுக்கி நாயங்களுக்கெல்லாம் ஒரு வேலை கொடுத்துருது. என்ன வேலை கொடுக்கலாம்? காவா வெட்டுற வேலையை கொடுத்துருது. பழைய சினிமாலெல்லாம் பார்த்துக்கிறியா, போலீஸ்காரன் பெரிய காக்கி டிராயர் போட்டுன்னு வருவான், 2 பேரும் உள்ளே போயிடலாம். பார்த்துக்கிறியா? அது மாதிரி ஒரு டிராயர், ஒரு கட்பனியன், ஒரு மம்டி, ஒரு கடப்பாறை, காவாரன் உண்டு, அவ்வளோதான். அதுதான் வேலை. 10 கோடி பேருக்கு வேலை இல்லைன்றல, 10 கோடி பேருக்கும் வேலை இதுதான் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இப்போ நான் சொன்னேன் பார், என் நிலத்தில் எப்படி காவா போகலாம், இதெல்லாம் வரும்ல பிரச்சனை. இதுக்கு என்ன பண்ணணும்? இருக்கிற லேண்டெல்லாம் வந்து இப்போ விவசாயிகள்லாம் கறிங்க, இந்த இது மிட்டூர்லேயே விவசாயம் நடக்குதுன்னு வச்சுக்கோ. நீங்கள் ஒரு 200 பேர் கிடைக்கணும். உங்கள் 200 பேரையும் வச்சு ஒரு சங்கம், இந்த நிலமெல்லாம் வந்து அந்த சங்கத்துக்கு சொந்தமாயிடும். அந்த சங்கம் வந்து லீஸு கட்டுக்குது இல்லை நிலத்தெல்லாம், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உழைக்கிறீங்க. இல்லை எனக்கு தொப்பை பெருசாகுது, எனக்கு ஒரு குட்டி ரொம்ப ஈரங்குதுன்றியா, அது ஓரமாகுது, எல்லாம் வேலை செய்கிறாங்க, பயிர் பண்ணுறாங்க, பணம் வருது. ஃபஸ்ட்டு வந்து லீஸ் அமௌண்ட் கொடுத்துட்றாங்க, ஆன செலவெல்லாம் கழிச்சிடுறாங்க, மிச்சான காசை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது பேர் கோஆபரேட்டிவ் ஃபார்மிங். இது வந்து ரஷ்யாவிலலாம் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகிடுது. ஓகே, அப்படி பண்ணிக்கலாம். ஓகே, இனி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விளைநிலம்ங்கிறது தனி ஒருவனுக்கு சொந்தம் இல்லை. உன் பேப்பர் இருந்தால் வச்சுக்கோ, அதுக்கு லீஸ் அமௌண்ட் வரும். அவன்தான் யாருக்கு சொந்தம்? சங்கத்துக்கு சொந்தம். சங்கத்தில் யார் மெம்பரு? இதே விவசாயி தான். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு வேலையை செய்துட்டா எத்தனை பேர் புலம்பு கட்டிடும்? அம்பானி, அதானி, வாடியா, இது எத்தனை பேர் இருக்கிறான் கார்பரேட்டு, அவனுக்கெல்லாம் காஞ்சிப்படும், பிச்சை தான் எடுக்கணும் அவனுக்கு. அவனுக்கு நம்ம நிம்மதியாக வாழ விடுவானுங்களா? நிம்மதியாக ஆள விடுவானா? விட மாட்டான். அவங்ககிட்ட பிளாக் மணி ஃபுல்லாக இருக்குது. இந்த பிளாக் மணியை ஒழிக்கணும் ஃபஸ்ட்டு. இதை ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்போ இன்னைக்கெல்லாம் வந்து 500, 1000, 2000 நோட்டு எல்லாம் சூட் கேஸில் போட்டு அட்டைப்பட்டியில் போட்டு வச்சுது. புரியுதா? இப்போ இதுக்கு முன்ன வந்து எங்கேயோ போகாத, 1997 இத்தனை வருஷம் ஆச்சு, 2010, 2017, 2020, இது ஒரு 23 வருஷத்துக்கு முன்ன எங்கள் ஊர் வந்து 1964 1964 எவ்வளவுக்கு எடுத்தோம் தெரியுமா? 4 லட்சத்துக்கு எடுத்தோம். இப்போ காட்டில் போய் ஒரு ஊர் வாங்குறோம், அது எவ்வளோ? 15 x 40 எவ்வளோ? 12 லட்சம். ஏன் இந்த வேல்யூ ஏறுது? ஜனங்கக்கிட்ட பணம் இருக்குது, போர் அடிக்குது அவனுக்கு. போர் அடிச்சா போய் சைட் வாங்குறேன், போர் அடிச்சா லேண்ட் வாங்குறேன், உனக்கு தேவைக்கு வாங்குறது இல்லை, அதனால விலை ஏறுது. வாங்குறவன் ஜாஸ்தியானா விலை ஜாஸ்தியாகும். இது எல்லாம் வந்து பிளாக் மணியில் தான் நடக்குது. புரியுதா? கவர்மெண்ட்டை கவுக்கிறது,
புரியல, எல்லாம் வந்து பிளாக் மணி எல்லாம் நடக்குது. இந்த பிளாக் மணியை ஒழிச்சிடணும். இதுக்கு என்ன பண்ணணும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய 500, 1000, 2000 நோட்டு எதுவா இருந்தாலும் செல்லாது. உங்கள்கிட்ட இருக்கிற நோட்டெல்லாம் எடுத்து போய் பேங்க்ல சப்மிட் பண்ணு. உனக்கு எப்படி வந்துச்சு சோர்ஸ் ஆஃப் இன்கம்? அதுக்கு என்ன எவிடன்ஸ்? பேங்க்ல சப்மிட் பண்ணு, அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுறான். அவ்வளவுதான், அது பிளான். சரி, இப்போ காவா வெட்டுறோம், நதியெல்லாம் சேகரம், ஓகே. சரி, இந்த 10 கோடி பசங்களை வச்சு ஒரு ஸ்பெஷல் மிலிட்ரி ஃபார்ம் பண்ணுறோம், காவா வெட்டுறோம், ஓகே. விவசாய சங்கம் வச்சிடறோம், ஓகே. விவசாயம் மண்ணம் வைக்கிறோம், ஓகே. இதுக்கெல்லாம் பவர் எங்கேருந்து வரும்? இன்னைக்கு வந்து நரேந்திர மோடிக்கு சூப்பர் டூப்பர் மெஜாரிட்டி கட்சிச்சு. அது எப்படி கட்சிச்சுன்றது வேற கதை. இவிஎம்ல ஏதோ கோல்மால் பண்ணிட்டானுங்கன்றாங்க. அது கேட்டோம் ஒரு பக்கம். இவ்வளோ ஃபுல் மெஜாரிட்டியை வச்சுக்கின்னு அவனால் ஏதாவது செய்ய முடிஞ்சா? ஒன்றும் செய்ய முடியல. கொரோனா வந்துட்டு ஜனங்க செத்து சுண்ணாமாயிருக்குது. ஆ, கொண்ட கடலை கொடுத்தான் அவன் தான் கரெக்டா. ஜெகன்மோகன் ரெட்டினா மேலு ஏதோ ஒரு 4 மாசத்துக்கு கொடுத்தான், ஒரு 1000 ரூபா துட்டாவது கொடுத்தான் கரெக்டா. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி எல்லார் அக்கௌண்ட்ல துட்டு போட்டுக்கிறான் பாக்குறல்ல. உனக்கு என்ன கொடுத்தாங்க? நீங்க எனக்கு பேக், ஷூஸ், யூனிஃபார்ம், அதெல்லாம் கொடுத்தாங்க. இப்ப இத நீ அவன் கொடுக்காம இருந்தா உங்க அம்மா தானே துட்டு கொடுத்து வாங்கணும். கொரோனா காலத்துல உனக்கு எங்க துட்டு கிடைக்கும்? ஏதோ ஒரு வகையில மணி ஃபுல்லோ வந்து சென்டர்ல ஒரு வெங்காயமும் பண்றது இல்ல. பிச்சை எடுக்குது ஜனம், பசியில செத்து போய் நிக்குது தெரியுமா. நீ எங்கயோ போய் வேலையில சேர்ந்தியா? வேலை இருந்தா பரவாயில்ல, வேலை செய்வே, 10 ரூபா வீட்டுக்கு அனுப்புவேன். அங்க வேலை இல்லை. இங்க பொண்டாடி புள்ள என்ன ஆச்சு தெரியாது. இங்கேயும் கொரோனா, அங்கேயும் கொரோனா. உன் மனசுல என்ன தோணும்? நல்லதோ கெட்டதோ மற்ற குடும்பத்தோட இருந்துலாண்டா, தோணுமா தோணாதா? உனக்கு பஸ்ஸோ லாரியோ ரயிலோ ஏற்பாடு பண்ணுமா பண்ணக்கூடாதா? கவர்மெண்ட் பண்ணல, நடந்தே வந்தான். சம் 1000s of kilometers வயலேஷன் போயிட்டான். அந்த மாதிரி ஒரு கேடு கட்ட இது நடந்திருக்குது. ஃபுல் மெஜாரிட்டி இருந்தே. ஓ, நரேந்திர மோடி வந்து கெட்டவன், கெட்டவன், மக்களை சாவடிக்கிறது தான் அவன் வேலை அப்படின்னு நான் சொல்லலை. ஆனா அவனை பிஎம் ஆக்குறது வேற ஒரு குரூப். அந்த குரூப் என்ன சொல்லுதோ அதை தான் இவன் செய்யணும். அதுக்கு மாறா செய்யக்கூடாது. அந்த குரூப்னுடைய டார்கெட் என்னடானா, எல்லா பயலும் படிக்கக்கூடாது, பாப்பா மட்டும் படிக்கணும். எல்லா நாயும் வேலைக்கு வந்துடக்கூடாது, பாப்பா மட்டும் வரணும். அது அவங்களுடைய டார்கெட். அடிமை அவன். நம்ம அந்த மாதிரி போய் மாட்டிக்கணும்னு வச்சுக்கோ, என்ன பண்றது? நீ எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆவன்னு கேட்குற. இதே குரூப் வருது என்கிட்டக்கு. பாருங்க முருகேசன், நீங்க எப்படியோ ஜோசியெல்லாம் சொல்றீங்க, எல்லாம் ஜனங்கள்லாம் சுவாமி சுவாமின்னு கூப்பிடுறாங்க. உங்களுக்கு சொசைட்டியில் நல்ல பேர் இருக்குது. நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நீங்க தான், வாங்க அப்படின்னு கூப்பிடுறான்னு வச்சுக்கோ. என் இஷ்டப்படி அதெல்லாம் பண்ண முடியுமா? முடியாது. அவன் சொல்றது தான் நான் பண்ணணும். இன்னைக்கு மோடி என்ன பண்ணிருக்கிறாரோ அதை தான் நானும் பண்ண முடியும். அந்த கர்மம் நம்மளுக்கு வாங்கலாம். நெக்ஸ்ட் இதான் பண்ணணும். இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த நாட்டில் எப்படி தேர்ந்தெடுக்கிறான் தெரியுமா? நீங்கெல்லாம் எம்பிக்கு ஓட்டு போடுறீங்க, எம்பிங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் கேட்டாங்க கரெக்டா. உன் மனசுல யாரு பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு இருக்குது, அது அவன் எம்பிக்கு தெரியுமா? தெரியாது கரெக்டா. இதனால ஃபர்ஸ்ட் ரிஃபார்ம் என்னடானா, மக்கள் பிரதமரை நேரடியா தேர்ந்தெடுக்கணும். என்னது? நேரடியா தேர்ந்தெடுக்கணும், புரியுதா? இப்போ ட்ரையாங்கிள் ஃபைட்டு வருதுன்னு வச்சுக்குவேன். பிஜேபி ஒரு பக்கம், காங்கிரஸ் ஒரு பக்கம், உருப்படாத நாயெல்லாம் ஒரு பக்கம். ட்ரையாங்கிள் ஃபைட்டு, ட்ரையாங்கிள் ஃபைட் நடக்கும்போது நானும் அதில் கோதால இறங்குறேன். என்னது? கோதால இறங்குறேன். ஃபோர்த்து, என்னது? ஃபோர்த்து பிளேயராக இறங்குறேன் கோதால. சரி, உனக்கு எவையாக ஓட்டு போடுவான்னு கேட்குறேன் கரெக்டா. இப்போ நான் வந்து ஃப்ரம் பிகினிங் அதை விட்டுடு, ஆன்லைன் வரைக்கும் எடுத்துக்கா கணக்கு. 2009 11 வருஷமாக வேலை செய்திருக்கிறேன். அது பெண்கள் பாப்புலேஷனில் பாதி, எஸ்சி பிசி மைனாரிட்டி 52%, அது 52% இவங்களுக்கு ஆதரவாக நான் வேலை பார்த்துருக்குறேன் கரெக்டா.
இப்போ இதுல பாதி பேர் பாதி கூட வேணாம் 25% எனக்கு ஓட்டு போட்டா போதும் நான் பிரைம் மினிஸ்டர். டைரக்ட் எலெக்ஷன் வரணும். டைரக்ட் எலெக்ஷன் வந்தா என்னடா ஆகுனா நாலு நாயும் உட்கார வைப்பாங்க பேசிட்டாங்க. நான் கேட்பேன், கேட்பனா இல்லையா, சார் வணக்கம் சார், கொரோனா வந்துச்சு, ஜனங்கள்லாம் பசியில் சேர்த்தாங்க, நீங்க என்ன சார் கொடுத்தீங்க, பேங்க்ல கடன் வாங்கிக்கோன்னு பேங்க்ல தூக்கி நொட்டிடுவானா, பேங்க்ல போனா என்ன கேட்பான், என்ன விவரம் கேக்குறான், சூரிட்டி கேக்குறான், கரெக்டா, சொத்து எடுக்கிறான், ஒருத்தன் சம்பளம் வாங்குறான், ஒருத்தன் எங்க போய் சாவ கிழிப்பேன், கிழிப்பேன் வாய், வாயுள்ள பிள்ளை பிழைக்கும், என்னுடைய வாய் வந்து என்ன பிரைம் மினிஸ்டர் ஆகும், என்ன டைரக்ட் எலெக்ஷன் வரணும், அவங்க புரியுதா, இதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்றது இன்னொரு வீடியோல சொல்றேன், புரிச்சுக்கலாமா, ஜுட்டு.